ஹாய் ஹலோ காய்ஸ் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சாத்துக்குடி செடியில் எலுமிச்சை எப்படி ஒட்டு போட்டு வளர்க்குறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் கேம் தமிழகம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் எக்கான ஆளில் போட்டுருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா சாத்துக்குடி செடியிலிருந்து எலுமிச்சை செடி எப்படி ஒட்டு போடுறது தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்தாவே தெரியும் சாத்துக்குடி செடிக்கும் எலுமிச்செடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எலுமிச்சை குச்சி இதில் வந்து நம்ம வந்து ஒரு பக்க கிளைகளில் வந்து செத்துக்கூடியும் ஒரு பக்க கிளைகளில் வந்து எலுமிச்சை வளர்கிற மாதிரி நம்ம ஒட்டு போடுறோம் இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு புது வேறு வேறு மரத்தோடு வேற ஒரு ஒட்டு போட்டு எப்படி செடி வளர்க்குறான்றத பற்றி தான் நம்ம வீடியோ நிறைய போட்டு வரோம் இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கேம்தான் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அழகாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம ஒட்டு போகும்போது இந்தமாரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடணும் அந்த சைடில் உள்ள பட்டைகள் வந்து எப்பவுமே உரியக்கூடாது நம்ம செதுக்கிறதுல வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கட்டிங்ஸில் வந்து நிறைய விதம் இருக்குது ஒட்டு போடுறதுல நான் வந்து அப்படி வி ஷேப் கட்டிங்ஸில் போட்டு ஒட்டு போடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் எலுமிச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன் குச்சியை அது வந்து நம்ம நான் ஒரே ஆளாக வந்து கேமரா வீடியோ எடுத்துகிட்டு நானே ஒட்டு போடுறதுனால கொஞ்சம் தெளிவாக இருக்காது பார்த்தீங்கன்னா இப்போ நான் அழகாக எடுத்துட்டேன் அதை வந்து நம்ம ஒட்டிட்டு ஒட்டு போட்ட பிறகு கரெக்டாக என்றதை பார்த்துட்டு பேப்பர் நல்லா டைட்டாக காற்று போகிற அளவுக்கு நல்லா டைட்டாக பே கவர் கட்டிடணும் கட்டிவிட்டு நம்ம ஏன் கவர் மோட்றோன்னு பார்த்திங்கன்னா கவரில் அதனுடைய எந்தனுடைய பூச்சி பூ எதுவும் உள்ளே போகாமல் அதனால் க்ரீட்னஸ் நல்லாயிருக்கும் அந்த இப்போ காற்று போகிறதுனால நம்மளுக்கு துளிர் வந்து சீக்கிரமாக வந்துடும் ஒரு பதினஞ்சு நாளில் துளிர் விட ஆரம்பிச்சிடும் துளிர் விட்டாலும் ஒரு மாதம் கழிச்சு தான் அது ஒட்டு வந்திருக்கும் இன்னும் மூணு மாதம் கழிச்சு நீங்கள் அந்த ஒட்டு பிடிச்சிங்கன்னா நல்ல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி புதுசு புதுசாக வேறு எந்த செடியில் ட்ரை பண்ணலான்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாரி நானும் ட்ரை பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது நாளில் எனக்கு எந்த அளவுக்கு துளிர் வந்திருக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர் வந்து செடியாக இருக்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ கீழே நான் உங்களுக்கு ஒட்டு போட்டதை பிரித்து காட்டுறேன் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக ஒட்டு இருக்குன்னு பாருங்க இது வந்து ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு சாத்துக்கூடியும் ஒரு பக்கம் வந்து எலுமிச்சி வைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து முருங்கை மரத்தில் எப்படி விட்டு போடுறது அவுத்திக்கிற மரத்தில் வந்து முருங்குச்சி எப்படி விட்டு போடுறது அதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் புதுசு புதுசாக தான் போட்டு வரோம் வேறு வேறு மெத்தட்ஸில் எப்படி எப்படிலாம் விட்டு போடலாம் என்னென்ன மரத்தில் விட்டு போட்டால் என்ன செடி வளருது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி புதுசு புதுசாக போடுறோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுறேங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழகன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பக்கத்தில் பெல்லைக்கான ஆளில் போட்டுருங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சர்ச் வீடியோ போட்டிருக்கு ஃபுல் வீடியோ போட்டிருக்கு அதே மறக்காமல் போய் பாருங்கள்